சீன தேசத்தில் சிங்கியாய் மிஷன் வீட்டில் ஒரு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் இளம் மிஷனரிகளிடம் பேசுவதற்காக தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தார் ஹட்சன் டெய்லர். அந்த மிஷன் கூட்டம் நடந்த வீட்டின் அருகிலே ஒரு கல்லறை தோட்டம் இருந்தது. அதை பார்த்து ஹட்சன் டெய்லர் பழைய நினைவுகளில் ஆழ்ந்துவிட்டார். தனது அன்புக்குரிய மனைவியுடன் நான்கு குழந்தைகளும் அருகருகே புதைக்கப்பட்டிருந்தனர். ஒரு காலத்தில் மிகவும் துக்கமாக இருந்த சம்பவம் இப்பொழுது அவருக்கு இனிமையாக இருந்தது. ஏனென்றால் நீண்ட காலத்தை மிஷனரி பணியில் செலவு செய்துவிட்ட தானும் விரைவில் அவர்களோடு சேரப்போகும் எண்ணம் அவருக்கு மகிழ்ச்சியை தந்தது. அதற்கு பின்பு ஹட்சன் அங்கிருந்த இளம் மிஷனரிகளிடம் பேச ஆரம்பித்தார். அவர் பேசியது என்ன தெரியுமா? உங்களை இங்கு சந்திக்கும் பெரிய ஸ்லாக்கியம் எனக்கு கிடைத்தது. என் மனைவியும் இங்குதான் மரித்தாள். நான் விரும்பியவர்களும் இங்கே சமீபத்தில் இருக்கிறீர்கள். கடவுளும் என் அருகில் இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு ஒருபோதும் நம்மை விட்டு விலகுவதில்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. அவரில் சுகித்திருங்கள் என் அருமை நண்பர்களே. அவருக்கும் அவர் வார்த்தைக்கும் உண்மையாயிருங்கள். அவர் ஒருபோதும் உங்களை ஏமாற்ற மாட்டார். நீங்கள் அடிக்கடி சோர்ந்து போகலாம், தனிமையில் வாடலாம். அப்போதெல்லாம் அவரை நோக்கி பாருங்கள். இதுதான் அவர் பேசிய உரையின் சுருக்கம். 39 வருடங்கள் சீன மக்களுக்காகவே உழைத்து நூற்றுக்கணக்கான மிஷனரிகளை தெரிந்தெடுத்து சீனா முழுவதும் சுவிசேஷ பணியை செய்தவரே ஹட்சன் டெய்லர். கோடிக்கணக்கான மக்களை கிறிஸ்துவின் மந்தையில் சேர்த்தார். சீனாவின் தந்தை என்று அன்புடன் அழைக்கப்பட்டார். ஒரு முறை அவர் சொன்னார், எனக்கு 100 வாழ்க்கை இருந்தால் அவை அத்தனையும் சீனாவுக்காக வாழ்ந்திருப்பேன் என்று. ஏனென்றால் அவ்வளவு பாரமும் கரிசனையும் இருந்தது. என் அருமை நண்பர்களே, இழப்பிலும் ஆசீர்வாதம் உண்டு என்பதை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்களா? ஒரு சிறு ஜபம் செய்வோமா? எங்களை நேசிக்கும் ஆண்டவரே, நாங்களும் ஹட்சன் டெய்லரை போல தியாகமுள்ள வாழ்வை வாழ்வதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆமேன். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள புகழ் இயேசுவுக்கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.